ஹாய், என் பேர் வைஷ்ணவி. சார் ஐசகனோட இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ செகண்ட் இயர் படிக்கிறேன். ஃபோர்த்து செமஸ்டர் கம்யூனிகேஷன் தியரி சப்ஜெக்ட்லேருந்து எஃப்எம் டிஸ்கிரிமினேட்டர் டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஃப்எம் டிடெக்டர் ஆர் டிஸ்கிரிமினேட்டர் டெஃபினேஷன் பார்க்கலாம். The process of extracting modulating signal VM of T from a frequency modulated signal FM of T is known as frequency demodulation or detection or discrimination. The circuit which performs such as demodulation process is called a demodulator or discriminator. Detector la ulla involved steps pathiyum paakalam. It inverts from FM to corresponding AM signal to use frequency dependent circuit. சச் அஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரிமினேட்டர்னால் சொல்லும். எஃப்எம்லேருந்து ஏஎம் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சியை ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். த ஒரிஜினல் மெசேஜ் சிக்னல் இஸ் ரெக்கவர்டு ஃப்ரம் திஸ் ஏஎம் சிக்னல் பை யூஸிங் எ லீனியர் டயோடு என்வலப் டிடெக்டர். இந்த எஃப்எம் டிமாடுலேஷன் டிடெக்டரோட பிரின்சிபல் பார்த்தோம்னா, பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்லோப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் நெட்ஒர்க். யூசிங் டேங்க் சர்க்யூட் அட் டியூனடு எஃப்எம் இஸ் கன்வெர்டட் டு ஏஎம். இதுதான் ஸ்லோப் டிடெக்டரோட டயக்ராம். இதில் நம்ம ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் சிக்னல் எஃப்எம் ஆஃப் டிஏ இன்புட்டாக சிக்னலாக அப்ளை பண்ணுறோம். அது வந்து C1 அப்படிங்கிறதுக்கு அக்ராஸாக அப்ளை பண்ணுறோம். இது அப்படியே ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரிமினேட்டரோட டயக்ராம். இதிலிருந்து அவுட்புட் வர்றது வந்து விஏஎம் ஆஃப் டி மாடுலேட்டட் சிக்னல், மாடுலேட்டிங் சிக்னல் அப்படிங்கிறது அவுட்புட்டாக வருது. இது என்வலப் டிடெக்டர். மொத்தமாக அவுட்புட் மெசேஜ் சிக்னல், நம்ம கொடுக்கறதுக்கு ஆப்போசிட்டான மெசேஜ் சிக்னல் விஎம் ஆஃப் டி அப்படிங்கிறது இதில் அவுட்புட்டாக வந்துடுது. நம்ம கூட யூஸ் பண்ணுற எல்சி டியூனிங் சர்க்கியூட் அப்படிங்கிறது லார்ஜ் சென்சிட்டிவிட்டி, ஆர்சி டியூனிங் அப்படிங்கிறது ஸ்மால் சென்சிட்டிவிட்டி. அவுட்புட் சிக்னல் வோல்டேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. அவுட்புட் சிக்னல் எப்பவுமே இன்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்லோப் டிடெக்டர். வோல்டேஜுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்லோப் எடுக்கிறோம். ஸ்லோப் எடுத்தோன்னா அவுட்புட் சிக்னல் வோல்டேஜ் டேங்க் சர்க்கியூட்டில் ஒரு சிக்னல் வருது, அதில் ஆம்ப்டிடியூட் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆயிருக்கு. இதுதான் ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் ஆஃப் இன்புட். இன்புட்டில் உள்ள ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் டயக்ராம். இதிலிருந்து அவுட்புட் வேரியேஷனில் ஆம்ப்டிடியூட் வேரியேஷன் ஆகி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிது. நம்ம கொடுக்குற கேரியர் சிக்னல் அதோட டெல் எஃப் அப்படிங்கிறது ஆட் ஆகி த டேங்க் சர்க்கியூட் இஸ் டேர்ன்டு டு எ ஹையர் ஃப்ரீக்வன்சி தென் எஃப்சி. எஃப்சி அப்படிங்கிறத விட இது வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி டிவியேஷன் ஆஃப் ப்ரொவைடு ஸ்மால் ஆம்ப்டிடியூட் வேரியேஷன், ஹை ஃப்ரீக்வன்சி டிவியேஷன் ப்ரொவைடு லார்ஜ் ஆம்ப்டிடியூட் வேரியேஷன். ஃப்ரீக்வன்சி டிவியேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருந்ததுன்னா ஆம்ப்டிடியூட் வேரியேஷனும் கம்மியாக ப்ரொவைட் பண்ணும். ஃப்ரீக்வன்சி டிவியேஷன் ஹையஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஆம்ப்டிடியூட் வேரியேஷனும் லார்ஜாக ப்ரொவைட் பண்ணும். த அவுட்புட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரிமினேட்டர் ஏஎம். எஃப்எம்லேருந்து ஏஎம்மாக மாற்றுறது தான் இந்த எஃப்எம் டிஸ்கிரிமினேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதனால எஃப்எம் அவுட்புட் வந்து எஃப்எம்மாக கிடைக்குது. த ஏஎம் சிக்னல் இஸ் கிவன் டு என்வலப் டிடெக்டர். ஏஎம் சிக்னல் அப்படிங்கிறது என்வலப் டிடெக்டர், அதாவது நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம்ல டயக்ராம். இது என்வலப் டிடெக்டர் இந்த சர்க்கியூட்டில் இருந்து தான் நமக்கு ஏஎம் சிக்னல் அவுட்புட்டாக வருது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த விஏஎம்முக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லோப் எடுக்கிறோம். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகி சடனாக ஃபால் ஆகுது. நடுவில் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் சென்டர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டியூனடு. இங்கே கொடுக்கறது கேரியர் ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸை டெல்எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட ஆப்ரேஷன் பார்க்கலாம். பை டியூனிங் த சர்க்கியூட் த கேரியர் ஆம்ப்டிடியூடு விசி விச் இஸ் வேரியடு வித் ஃப்ரீக்வன்சி. இன் திஸ் கேஸ் த சர்க்கியூட் இஸ் டியூனடு ஸோ தட் எஃப் நாட் இஸ் லோயர் தென் எஃப்சி. இதில் எஃப் நாட் அப்படிங்கிறது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, எஃப்சிங்கிறது கேரியர் ஃப்ரீக்வன்சி. எஃப் நாட் அப்படிங்கிறது லோயர் தென் எஃப்சியாக இருக்கும். எஃப் நாட் எப்பவுமே எஃப்சியை விட கம்மியான வேல்யூவாக தான் இருக்கும். வென் த சிக்னல் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் எஃப்சி ஆம்ப்டிடியூட் ஆஃப் த கேரியர் வோல்டேஜ் விசிங்கிறது ட்ராப். ஃப்ரீக்வன்சி சிக்னல் இன்க்ரீஸ் ஆகும்போது எஃப்சியை விட இன்க்ரீஸ் ஆகும்போது த கேரியர் வோல்டேஜ் விசி அப்படிங்கிறது ரைஸ் ஆகி ட்ராப் ஆகுது. When the signal frequency decreases below FC, FC-யை விட குறையும் பொழுது த கேரியர் ஃப்ரீக்வன்சி விசி ரைஸ் இன்டு ஆம்பிடியூட் மாடுலேஷன். விசியோட வேல்யூ வந்து ரைஸ் ஆகும். எதை விடனா ஆம்பிடியூட் மாடுலேஷனோட ரைஸ் ஆகும். த மெசேஜ் சிக்னல் இஸ் ரெக்கவர்டு ஃப்ரம் த ஏஎம் யூசிங் என்வலப் டிடெக்டர். மெசேஜ் சிக்னலை வந்து எதிலிருந்து ரெக்கவர் பண்ணுறோன்னா ஃபைனலாக உள்ள என்வலப் டிடெக்டர்லேருந்து தான் ரெக்கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த மெத்தடோட அட்வான்டேஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஈஸி அண்ட் சீப். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக இருக்கும் அண்டு சீப்பாக கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன்எஃபிஷியன்ட்,
Non-linear characteristics cases harmonic distortion. It is linear only over a limit frequency range. Thank you.